கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்நாய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கலாத்தியர் மூன்று பதினெட்டு கலேசியன் சாப்டர் த்ரீ வேர்ஸ் எயிட்டீன் அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தினாலே உண்டாயிராது தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே என்ன சொல்கிறாரு சுதந்திரங்கிற ஒன்று நமக்கு வரக்கூடிய ஒரு சுதந்திரம் நியாயப்பிரமாணத்தினால உண்டாயிருந்தால் அது வாக்குத்தினால உண்டாக முடியாது ரெண்டில் எதுலேயோ தான் ஆகணும் ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு அதை வந்து ஏற்கனவே வாக்கு தத்தம் பண்ணிட்டார் இந்த நியாயப்பிரமாணம் தத்தம் இந்த ரெண்டையும் போட்டுட்டிங்கன்னா இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா என்னைய வந்து ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது ஆனால் வாக்குத்தத்தை என்ன பண்ணுது என்னைய முழுமையாக விடுதலை பண்ணுது நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது எனக்கு வந்து கட்டளைகளை கொடுக்குது ஆனால் வாக்குத்தத்தை என்ன பண்ணுது எனக்கு கட்டளைகளே கிடையாது அன்கண்டிஷனல் அதுமில்லாமல் நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறாரு அது வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு டெம்ப்ரவரி என்று சொல்லக்கூடியதா ஆனால் வாக்குத்தம் நிரந்தரமான வாக்குத்தம் இந்த நியாயப்பிரமாணம் என்ன ஒரு ப்ரொவிஷனல் கொஞ்சம் காலம் இது கால அளவு உண்டு ஆனால் நியாய வாக்குத்தம் வந்து எதுக்குரியது இட்டர்னல் அது வந்து நித்தியத்துக்கும் உரியது இந்த நியாயப்பிரமாணம் எப்படி கொடுக்கப்பட்டது தூதர்கள் மூலமாக இன்டைரக்டாக வேறொருத்தர் மூலமாக கொடுக்கப்பட்டது ஆனால் வாக்குத்தம் எப்படி வந்தது தேவனாலேயே அவர் மூலமாக உண்டானது இப்போ இந்த வாக்கு தத்துவம் வந்து நியாயப்பிரமாணத்தின் மூலம் உண்டாயிருக்கும் என்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்னாச்சு நம்ம வந்து இந்த வாக்கு தத்துவம் மூலமாக நம்ம தேவன்கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணிடறோம் தேவனுடைய சுதந்திரராய் தேவனுக்குள் விடுதலை பெற்றவர்களாய் கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரர்களாக மாறிவிடுகிறோம் என்று சொல்லக்கூடியது இதையே யோ ரோமர் நாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் பாருங்க அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆப்ரஹாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது இது ஆபிரஹாமுக்கும் சரி அவருடைய சந்ததிக்கும் சரி எப்படி கிடைச்சது விசுவாசத்தின் மூலம்தான் கிடைச்சது இதை வந்து இங்கே சொல்லும்போது பதினான்காவது ரோமர் நாலு பதினாலு பாருங்க நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம் வாக்கு தத்தமும் அவமாகும் ஏன் அப்போ நியாயப்பிரமாணம் மூலமாக எனக்கு வந்து ஒரு விடுதலை உண்டாகும் நியாயப்பிரமாணம் மூலமாக நான் சுதந்திரர் ஆவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்ததுன்னா அப்போ நான் வந்து வாக்குத்த வந்து ஆகிடும் ஏன்னா வாக்குத்தம் வந்து வாக்கு பண்ணின ஒரு நாள் நடவறக்கூடியது இதில் என்னுடைய பங்கே இல்லை ஏன்னா ஆபரஹாமுக்கு அவர் வாக்குத்தம் கொடுக்கும்போது ஆபரஹாமே தூங்க வச்சு தான் பண்ணார் அதனால் இந்த வாக்குத்தம் வந்து ஆபரஹாமுக்கு உண்டாச்சு அதன் மூலமாக விசுவாசத்தினால தான் அவர் சந்ததிக்கு உண்டாச்சு அவர் சந்ததி மூலமாக நம்ம விசுவாசிக்கிற மூலம் நமக்கு எல்லாருக்குமே அதே விடுதலை கிடைச்சது இதே இது வந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதனால வரும்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா அப்போ நமக்கு இது வாக்குத்தத்துவம் கொடுத்தது வீணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த நாளில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தின் மூலமாக தான் நாம் கிறிஸ்துவினுடைய சந்ததியாக மாறி கிறிஸ்துவினுடைய உடன் சுதந்திரதாரராக மாறினோம் நமக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை கிறிஸ்து மூலம் உண்டாச்சு அதனால தான் யோவானி எட்டாவது அதிகாரம் யாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை சொல்லும்போது மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை செய்தால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் எங்கே ஆபிரஹாமின் சந்ததி என்று அழைக்கப்பட்ட கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் வைப்பதனால் நம்ம வந்து என்ன ஆயிடுறோம் விடுதலை ஆயிடுறோம் அது மாத்திரமல்ல சுதந்திரர் நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய சொத்துக்களுக்கு உரிமையாளர்களாக மாறி விடுகிறோம் அது யாருக்கு உரிமையாளர்களாக மாறி கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரதாரர் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் கிறிஸ்து மூலமாக கிறிஸ்துவின் உடன் நம்மளும் அவர் கூட சேர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய காரியம் நமக்கு கிடைச்சிருதுங்கிறதா இங்கே நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் அப்போ நீங்களும் நானும் அவருடைய உடன் சுதந்திரதாரரும் கிறிஸ்துவின் மூலமாய் நாம் அவர் மேல் வைத்த விசுவாசத்தினால நமக்கும் அந்த இன்னெரிட்டன்ஸ் வந்ததுனால நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் விடுதலை பெற்றவர்களாய் தேவனோடு இசைந்து வாழுகிறவர்களாய் நம்ம வாழுகிறோம் அல்ல இல்லையா நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தின் மூலமாய் அவர் ஆபிரஹாமின் சந்ததியாய் வந்து ஆபிரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தங்கள் எல்லாம் என் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பழிப்பதற்காய் தேவனுடைய சுதந்திரதாரரும் கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரதாரருமாய் எங்களை மாற்றியதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம் நாமத்தை போற்றுகிறோம் இயேசு கிறிஸ்தனும் இனிய நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்